இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ரொம்பவே ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அந்த தகவல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாளைய தினம் 11 டிசம்பர் 2021 சனிக்கிழமை அன்று வளர்பிறை அஷ்டமி வருகிறதுங்க. இந்த நாளினுடைய சிறப்புகள் மற்றும் கார்த்திகை மாதத்தில் வருவதால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றிய பல சுவாரஸ்யமான தகவலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும், எனவே முடிஞ்ச வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க வீடியோ குழப்ப போகலாம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி ஆகியவை பைரவ மூர்த்திக்கான நன்னாளாக சொல்லப்படுகிறதுங்க. அதாவது பைரவர் வழிபட்டால் பிரம்மகதி தோஷம் நீங்கும், யம பயம் இருக்காது, திருமண தடை அகலும் போன்றவை பற்றி எல்லோருக்கும் தெரிந்திருக்கும். அதே போன்று பைரவர் சனி பகவானுக்கே ஆசானாக குருநாதராக போற்றப்படுகிறார் என்பது புராணம் சொல்கிறது. அதனால் சனி பகவானின் இன்னல்களில் இருந்து நாம் விடுபட வேண்டுமெனில் பைரவரை வணங்கி தப்பித்துக் கொள்ளலாம். எவர் ஒருவர் தேய்பிறை அஷ்டமி மற்றும் வளர்பிறை அஷ்டமி தோறும் பைரவ பகவானை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு எதிரிகளே இருக்க மாட்டார்கள். அதே போன்று பில்லி சூனியம் போன்றவை அகலுங்க வழக்குகளில் வெற்றி பெறலாம் என்பதும் ஐதீகமாக இருக்கிறது. மாதம் தோறும் அஷ்டமி வந்து கொண்டுதான் இருக்கிறது, அதுவும் பைரவருக்கு விசேஷமாக சொல்லப்படுகிறது. ஆனாலும் கார்த்திகை மாத அஷ்டமி சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறதுங்க. இதை மகாதேவ அஷ்டமி என்கிறார்கள். அதே போன்று பைரவ அஷ்டமி, வைக்கத்து அஷ்டமி என்றெல்லாம் போற்றுகிறார்கள். காலையிலும் மாலையிலும் சிறப்பு வழிபாடுகள் பைரவருக்கு நடைபெறுங்க. சில ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா காலை 7 மணிக்கெல்லாம் பூஜைகள் நடைபெறும். திருச்சி திருப்பட்டூர் பிரம்மா கோவிலில் உள்ள பைரவருக்கு காலை 10:30 முதல் 12 மணிக்குள் ரகுகால வேளையில் அபிஷேக ஆராதனை நடைபெறுங்க. மாலையில் அனைத்து சிவ ஆலயங்களிலும் பைரவருக்கு வடமாலை சாத்தி வணங்குவார்கள். அதே போன்று மிளகு வடை நைவேத்தியம் செய்து வழிபடுவார்கள். மேலும் பைரவருக்கு செந்நிற மலர்கள் அரளி மாலை கொண்டு பைரவரை அணிவித்து பிரார்த்தனை செய்யுங்கள். அதே போன்று வெண்பொங்கல் நைவேத்தியம் வழங்கி பைரவ வழிபாடு செய்தால் கடன் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதே போன்று எதிரிகள் தொல்லைகளும் அகலுங்க, தீய சக்திகள் அண்டாது என்றும் சொல்லப்படுகிறது. குறிப்பாக பைரவ விரதத்தின் நோக்கமே கேடுகளை அளிப்பதுதான். அதாவது பற்றற்ற நிலையில் நிர்வாண கோலத்தில் பைரவர் வீற்றிருப்பதால் பைரவர் விக்கிரகத்தை தொட்டு வணங்குதல், நாமை சென்று புஷ்பம் சாற்றுதல் ஆகியவை கூடாதுங்க. கோவிலில் இருக்கும் குருக்கள் மூலமாகத்தான் புஷ்பம் முதலியவை சாற்றுதல் வேண்டும். மேலும் ஞாயிறு முதல் சனி வரையிலான வாரத்தின் அனைத்து நாட்களும் ஸ்ரீ பைரவர் விரதமிருந்து வழிபட உகந்த நாட்களாக சொல்லப்படுகிறதுங்க. ஆயினும் தேய்பிறை மற்றும் வளர்பிறை நாட்களில் வரும் அஷ்டமி தேதி ஸ்ரீ பைரவர் வணங்குவதற்கு மிக விசேஷமான நாட்களாக நடைமுறையில் உள்ளது. அதாவது நாளைய தினம் வளர்பிறை அஷ்டமியாக இருப்பதால் பீட்ரூட்டை வெட்டி வேக வைத்து அந்த தண்ணீரில் கலந்த சாதம், தேனீல் ஊற வைத்து உளுந்து வடை மற்றும் வடையை மாலையாக சாற்றுதல், வெண்பூசணிக்கை வெட்டி படையலிடுதல், எலுமிச்சை சாதம் படைத்தல் போன்றவைகள் ஸ்ரீ பைரவருக்கு மிகவும் பிடித்தமான விஷயங்கள் ஆகுங்க. அதே போன்று பால், இளநீர், தேன் இவற்றால் இந்திரத்தை அபிஷேகம் செய்து பீடத்தில் வைத்து சந்தனம் குங்குமம் வைத்து சிகப்பு அரளி மலர்களால் அர்ச்சனை செய்து கிழக்கு முகமாய் அமர்ந்து நாளைய தினம் 1008 வீதம் உரு ஜெபித்து பூஜிக்க வேண்டுங்க. மேலும் சுண்டல், வடை, பாயாசம், சர்க்கரை பொங்கல், மது, மாமிசம் நைவேத்தியம் செய்ய வேண்டும். எல்லா சிவ ஆலயங்களிலும் ஈசானிய மூலை எனப்படும் வடகிழக்கு திசையில் நீல மேனியராய் நாய் வாகனத்துடன் பைரவர் காட்சி தருவார். அதாவது காலையில் ஆலயம் திறந்தவுடனும் இரவு அர்த்த ஜாமத்தில் பூஜை முடிவரும் போதும் பைரவருக்கென்று விசேஷ பூஜைகள் செய்யப்பட வேண்டும் என்று பார்த்த நித்திய பூஜா விதி கூறுகிறதுங்க. ஸ்ரீ பைரவருக்கு பௌர்ணமிக்கு பின்பு வரும் தேய்பிறை அஷ்டமியில் பஞ்ச தீபம் ஏற்றி வழிபட்டால் காலத்தினால் தீர்க்க முடியாத தொல்லைகள் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போல நல்லுறல் கிடைக்கும் இழுப்ப எண்ணெய், விளக்கு எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், பசு நெய் இவற்றினை தனித்தனி தீபமாக அகல்விளக்கில் ஏற்ற வேண்டுங்க. ஒன்றிலிருந்து ஒன்றை ஏற்றாமல் தனித்தனி தீபமாக ஏற்றி வழிபட்டால் எண்ணிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும் என்பது ஐதீகமாக இருக்கிறது. எந்த தீய சக்தியும் நம்மை நெருங்க விடாமல் காப்பவர் ஸ்ரீ காலபைரவராக இருக்கிறார். அப்படியே காக்கும் அந்த பைரவர் வழிபடுவதற்கு சிறந்த தினங்களாக மாதத்தின் அஷ்டமி தினம் கருதப்படுகிறதுங்க. அதிலும் கார்த்திகை மாதத்தில் வரும் வளர்பிறை அஷ்டமி தினத்தில் நாளை பைரவர் வழிபடுவதால் செல்வம் பெருகும், அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது சிவபெருமான் எடுத்த 64 அவதாரங்களில் மிகவும் சக்தி வந்ததாக போற்றப்படுவது காலபைரவர் அம்சமே. ஸ்ரீ மகா காலபைரவ பெருமான் அனைவரது வாழ்க்கைக்கும் துணை நின்றார். அவரை வந்து வணங்கும் அனைத்து பக்தர்களுக்கும் சகல விதமான வெற்றிக்கும் வாழ்க்கைக்கும் வழியமைத்து கொடுத்து ஆசிர்வதிப்பார். எனவே நாளைய தினம் அஷ்டமி நாளில் ஸ்ரீ காலபைரவர் அல்லது சொர்ணகர்ஷன பைரவ பெருமானை வழிபடலாங்க.
வளர்பிறை அஷ்டமியில் 108 காசுகள் வைத்து அர்ச்சனை செய்து அந்த காசுகளை தாங்கள் தொழில் புரியும் அலுவலகத்திலோ அல்லது வணிக நிறுவனங்களோ வைத்தால் வியாபாரம் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. அந்த 108 காசுகளும் 1 ரூபாய் காயினாக இருக்க வேண்டுங்க. அதேபோன்று வீட்டில் உள்ள பீரோவில் வைத்தால் பணம் சேரும் என்று சொல்லப்படுகிறது. தொடர்ந்து 6 வாரங்கள் அதாவது 48 நாட்கள் விரதம் இருந்து தினமும் 108 முறை ஸ்ரீ சொர்ணகர்ஷன பைரவாய நமக என்ற மந்திரத்தை மனதில் ஜபிக்க வேண்டுங்க. மேலும் வளர்ப்பறை அஷ்டமி நாளில் வரும் ராகு காலத்தின் தான் பைரவ பெருமானை வழிபட வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாதுங்க. வளர்ப்பறை அஷ்டமி திதி இருக்கும் ஒரு நாளில் நமக்கு வசதிப்படும் எந்த நேரத்திலும் பைரவ பெருமானை வழிபடலாம். நாம் கடந்த 5 பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகள் கரைய துவங்கும். அதனால் இந்த 6 வளர்ப்பறை அஷ்டமி பைரவ வழிபாடுகள் நிறைவடைந்த பின்னர் நமது மனதில் இருந்த சோகங்கள் நீங்கி வருமானம் அதிகரிக்க துவங்க. அதே போன்று அப்பா அம்மா சகோதரன் சகோதரி அக்கா அண்ணன் கணவன் மனைவி இவர்களிடையே இருந்து வரும் கால் புணர்ச்சி படிப்படியாக குறைய துவங்கும். எனவே நாளைய தினம் நீங்கள் நாளை மாலை 6 மணி முதல் 6:30 மணிக்குள் காலபைரவர் கோவிலுக்கு சென்று அவரை வழிபட வேண்டும். அதே போன்று சனிக்கு வரம் தந்து இக்கடமையை செய்து வைத்த சனியின் குரு ஸ்ரீ பைரவராக இருக்கிறார். சனியின் வாத நோயை நீக்கிய வரும் பைரவர் என்று சொல்லப்படுகிறதுங்க. தன் தமையன் யமன் பைரவரிடம் அபீப சக்திக்கு வரம் பெற்றதை கண்ட அவன் தம்பி சனீஸ்வரன் பைரவரை நோக்கி கடுமையான தவம் இருந்தான். தவ வலிமையால் பைரவர் அவன் முன் தோன்றி மும்மூர்த்திகள் உள்பட அனைவரையும் கால வர்த்தமான நிர்ணயப்படி நல்லது தீயது செய்யும் சக்தி அருளினார். அப்போது சனீஸ்வரரிடம் ஒரு சத்திய பிரமாணம் பெற்றுக்கொண்டார். அதாவது சனீஸ்வரனின் சஞ்சாரத்தால் எவர் ஒருவருக்கு கஷ்டம் கொடுக்க வேண்டியிருந்தாலும் அவர்கள் பைரவரை வழிபட்டு சரணடைந்தால் அவர்களுக்கு சனீஸ்வரன் நன்மையை செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டதுங்க. அதனால்தான் சனி பகவானின் குருவாக பைரவர் இருக்கிறார். எனவே தனுசு ராசிக்காரர்கள் நாளை தினம் பைரவர் வழிபட வேண்டுங்க. ஏனென்றால் நீங்கள் சனி பகவானின் ஏழு சனியில் பாவசனில் இருக்கிறீர்கள். எனவே சனி பகவானின் தாக்கத்திலிருந்து விடுபட கண்டிப்பாக நாளை நீங்கள் பைரவர் வழிபட வேண்டும். அதே போன்று ஜென்ம சனியில் மகர ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். எனவே நாளை தினம் நீங்கள் பைரவர் வழிபட்டால் கண்டிப்பாக சனி பகவான் தாக்கத்திலிருந்து விடுபடலாங்க. அதாவது பைரவரை மனதிற்கு விடாமல் நினைப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் விரைவில் உங்களிடம் வந்து சேருங்க. லக்ஷ்மி கடாட்சமும் யோகமும் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று வீட்டில் செல்வளம் அதிகரிக்கும், மனதில் புதிய உற்சாகம் பிறக்கும், தன்னம்பிக்கை அதிகரிக்கும், தைரியம் உண்டாகும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 8 திசைகளை காத்து நம்மை வழிநடத்தும் மாபெரும் காவல் தெய்வம்தான் காலபைரவர் சொல்லப்படுகிறார். தன்வந்திரி பீடத்தில் பிரதிஷ்ட செய்யப்பட்டுள்ள அஷ்ட பைரவர்களையும் வளர்ப்பிறை அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்பவர்கள் ஒருபோதும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடாது. அப்படி மீறினால் வழிபாட்டின் பலன்கள் கண்டிப்பாக கிடைப்பதே கடினமாக இருக்குங்க. ஸ்ரீ தன்வந்திரி பீடத்தில் சொர்ணகர்ஷன பைரவர் சொர்ண கவசத்துடன் பொன்னிறமாக சர்வானந்த கோலாகலராக கற்பக விருட்சத்தின் மேல் கங்காஜட முடியுடன் சந்திர பிரபை சூடி திருக்கழுத்தில் நாகபரணம் அணிந்து திருக்கரங்களில் சங்கநிதி பத்மநிதியுடனும் மடியில் பூர்ண கும்பத்துடன் பத்ர பீடத்தில் அமர்ந்திருக்க அதன் பின்னே சொர்ண பைரவி ஸ்ரீ மகா சொர்ணகால பைரவ பெருமானின் அருகில் வந்து அமர்ந்து ஒரு திருக்கரத்தால் ஸ்ரீ மகா சொர்ணகால பைரவ பெருமானின் இடையை தழுவியவாறு மற்றொரு திருக்கரத்தில் சொர்ண கும்பத்துடன் அருகில் வந்து அமர்ந்து புன்னகை தவளும் திருமுகத்துடன் உலகிற்கு பொன்னையும் பொருளையும் அளிப்பெறும் கோலத்துடன் எழுந்தருளிக்கிறார். அதாவது வளர்ப்பிறை அஷ்டமியில் வழிபட துன்பங்கள் நீங்கி செல்வளம் பெருகும் என்று சொல்லப்படுகிறதுங்க. அதே போன்று இப்ப இருக்கக்கூடிய கலியுகத்தில் தர்மம் குறைந்து அதர்மம் தலை நிமிர்ந்து நிற்கிறது. அதாவது நமது நீண்ட நாட்களாக நினைத்து வந்த நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறுங்க. அதே போன்று நமது கடந்த கால 5 பிறவிகளில் நாமே உருவாக்கியிருந்த கர்ம வினைகள் கரைய துவங்கும். அதனால் இந்த 6 வளர்ப்பிறை அஷ்டமி பைரவ வழிபாடுகள் நிறைவடைந்த பின்னர் நமது மனதில் இருந்த சோகங்கள் நீங்கும், வருமானம் மற்றும் லாபம் பெருகும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இவரின் அருள் இருந்தால் அஷ்ட சித்தியும் கைகூடுங்க. பைரவரின் உடம்பில் நவ கிரகங்களும் அனைத்து ராசிகளும் அடங்கியுள்ளன. எனவே மேசராசிக்காரர்கள் இவரை சிரசினை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீருங்க. அதே போன்று ரிஷபராசிக்காரர்கள் கழுத்து பகுதியும் மிதுனராசிக்காரர்கள் தோல் புஜம் பகுதியும் கடகராசிக்காரர்கள் மார்பு பகுதியும் சிம்மராசிக்காரர்கள் வயிறு பகுதியும் கன்னிராசிக்காரர்கள் குறி பகுதியும் துலாம் ராசிக்காரர்கள் தொடை பகுதியும் விருச்சகராசிக்காரர்கள் முட்டி பகுதியும் தனுசு மற்றும் மகர ராசிக்காரர்கள் முட்டியின் கீழ்ப்பகுதியும் கும்பராசிக்காரர்கள் கணுக்கால் பகுதியும் மீனராசிக்காரர்கள் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் என்று சொல்லப்படுகிறது. நீங்கள் நினைத்த காரியம் நிறைவேற வேண்டுமானால் விளக்கினை காலபைரவர் சன்னதியில் ஏற்றிவிட்டு கோவிலை 18 சுற்றுகள் அல்லது 8 சுற்றுகள் சுற்றி வர வேண்டுங்க.
இந்த வழிமுறையினை 12 ஞாயிற்றுக்கிழமை அல்லது 3 தேய்பிறை அஷ்டமி தினங்கள் கடைபிடித்தால் நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேறும். அதேபோன்று குழந்தை பாக்கியம் இல்லாத கணவன் மனைவியர் 6 தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு சிகப்பு அரளிப்பூவால் பைரவ சகஸ்கர நாம அர்ச்சனை செய்தால் விரைவில் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. பைரவர் திருமேனியின் முன்னால் மிளகை சிறு துணியில் சிறு மூட்டையாக கட்டி அகல் விளக்கில் வைத்து நளனி தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்தால் இழந்த பொருளும் சொத்துக்களும் திரும்ப கிடைக்குங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும். இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மற்றும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.